வணக்கம். லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமான்னு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டில் கிடைக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இது ஒரு பேங்க் நிஃப்டி சார்ட்டில் ஒரு 1 மினிட் சார்ட்டில் வச்சு ஷோ பண்ணுறோம். ஆக்சுவலி இதை பற்றி டெய்லி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு June 2 ஃப்ரைடே மார்க்கெட்டில் எப்படி ஒரு பை கால் வந்தால் எப்படி இருக்குது, அதே சமயம் ஒரு செல் கால் வந்தால் இந்த சார்ட் எப்படி மாறுது அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறோம். வீடியோட ஓப்பனிங்கில் பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில் இருந்திருக்கும். ஒன்ஸ் அந்த கால் பை கால் வரும்போது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சிக்னல் மாதிரி கால் ஜெனரேட் ஆகும். ஸோ பார்க்குறக்கு ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும், க்ரீன் சிக்னல், ஓகே இப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்து என்ட்ரி பாயிண்ட் ஒன்றும் இல்லை, அந்த கேண்டலினுடைய ஓப்பன் பாயிண்ட்டு தான். சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மேலே போதா கீழே வருதான்றதை பார்த்துட்டே இருந்துட்டு, ஒன்ஸ் அது மேலே வந்தால் பை கால் ஆகும், அதே இப்போ கீழே இறங்குது அப்படின்னா செல் கால் ஆகும், கால் வரும். அதே மாதிரி சிக்னல் மாதிரி கால் வரும். பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 44,086 நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டாரட் 44,197, அதாவது 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் டாரட் இருக்குது. இது எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ 1:00 ஆகுது. கால் ஜென்ரேட் ஆனது ரொம்பவே ஒரு ஸ்லோவான மொமெண்டம், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 120 பாயிண்ட் மொமெண்டமும் கொடுத்துருக்கு. நமக்கு ஜென்ரேட் ஆன கால்னுடைய பை கால்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்குது. அந்த புல்லிஷ் மொமெண்டம் 2 மணிக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பேரிஷ் மொமெண்டம். ஸோ 10:45 வந்த கால் 2 மணி வரைக்கும் அந்த புல்லிஷ் மொமெண்டத்தோடு இருந்துச்சு. அடுத்து நமக்கு செல் கால் ஸ்டார்ட் ஆகுது, மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்றத சொல்கிறதுக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் லைவாக நமக்கு ஒரு பை காலோ ஒரு செல் காலோ கால் ஜென்ரேட் ஆகையில் இந்த சார்ட்டு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் தான். நம்ம ஜஸ்ட் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை வாட்ச் பண்ணுவோம், அதில் கால் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதை மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ செல் கால் பார்க்கலாம். செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 2:00 மேலே வந்திருக்கு. செல் அட் 44,174, அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் லைன், அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்க ஃபர்ஸ்ட் டாரட் 44,063, செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி இன்ட்ராடேயில் லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள். இதை பற்றின பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.